ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் நமக்கு பல மூலிகைகளோட பெயர்கள் தெரிஞ்சாலும் அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்ற சில சிறு ஐயங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஐயங்களை நீக்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது மூலிகை மகத்துவம். இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு மருத்துவர் காத்திரு தணிகாச்சலம் சார் அவர்கள் விரிவா நம்ம கிட்ட சொல்லிட்டு வராரு. அந்த வகையில இன்னைக்கு அவர் நமக்காக என்ன செய்ய போறாருன்னு நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காத்துட்டு இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. இன்னைக்கு என்ன சார் நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தூதுவளை மூலிகை ரசம். இந்த ரசம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களுடைய அம்மா எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்த ரசம். அதனால் வந்து அந்த ரசத்தை தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ரசம் எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, எங்களுக்கு சளி லேசாக சளி வர மாதிரி இருக்குது, லேசாக ஜலதோஷம் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உடனடியாக அந்த ரசம் எங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கும். ஸோ பாட்டி வைத்தியம் மாதிரி அம்மா வைத்தியம். அம்மா வைத்தியம் இது. தூதுவளை ரசம் இதை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை தான் முக்கியமான பொருள். புளி அல்லது எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம், மிளகு எடுத்துக்கொள்ளணும், ஜீரகம் எடுத்துங்க, மஞ்சள் அல்லது மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம், பூண்டு, அப்புறம் இஞ்சி. தேவையான விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு சார். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பை மூட்டணும். அடுப்பு மூட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே சார். இப்போ கைப்பிடி அளவுக்கு தூதுவளை எடுத்துக்கிறோம். ஓகே சார். இந்த தூதுவளை பொறுத்த வரைக்கும் ரசம் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தூதுவளை இலையெல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மாறாக இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே இது வந்து தண்டு வேறு எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே சார். எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே சார். அடுத்து அதே மாதிரி வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிறோம். ஓகே சார். எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி மிளகு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே மிளகை எடுத்துக்கணும். மிளகை வந்து நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம். ஓகே சார். மிளகு எடுத்துக்கிறோம். ஓகே சார். அதே மாதிரி ஜீரகம் எடுத்துக்கிறோம். மிளகு ஜீரகத்தை நல்லா இடிச்சுக்கணும். ஓகே சார். இடிச்சுக்கணும் அப்படிங்கிறத விட நசுக்கி கொள்ள வேண்டும். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடக்கூடாது. ஓ, அதாவது ஒன்றும் பாதிகமாக நசுக்கணும். நம்ம எப்படி ரசம் வைக்கும் போது யூஸ் பண்ணுவோமோ அதே இல்லை, ரசம் தான் வைக்க போகிறோம். ஒன்றும் பாதியமாக இந்த மிளகு மட்டும் சீரகத்தை நம்ம அரைச்சிக்கிறோம். ஸோ அடுத்து என்ன செய்ய போகிறோம் சார்? வந்து இஞ்சியும் கொஞ்சம் நசுக்கிறோம். ஸோ அடுத்ததாக இந்த வரிசையில் இஞ்சியும் கொஞ்சம் நசுக்கிறோம். எடுத்துக்கொண்டு அடுத்து பூண்டு, பூண்டையும் நம்ம நசுக்கிறோம். ஓகே சார். நசுக்கி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம கையில் தூதுவளை இருக்குது, அதுக்கப்புறமா நசுக்கப்பட்ட மிளகு, சீரகம், இஞ்சி மற்றும் பூண்டு, இந்த எல்லாம் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம அடுப்பில் கடையை வச்சாச்சு. நெய் அல்லது நல்லெண்ணெய் இதை நம்ம போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. காஞ்சிச்சு. ஓகே சார். காஞ்சிட்ட பிறகு இப்போது நம்ம அந்த தூதுவளையை அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நெய் உருகுனதுக்கு அப்புறமா நல்ல அந்த ஒரு காய்ந்த பிறகு அந்த தூதுவளை இலைகளை சார் போட்டிருக்காங்க. வதங்கிடுச்சு. கொஞ்சம் வதங்கினா போதும், இது வந்து நிறைய நேரம் வதங்க வேண்டாம். அதுக்கு பிறகு வந்து நம்ம போட வேண்டியதெல்லாம். ஸோ அடுத்ததாக நம்ம அரைத்து வைத்த பூண்டு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, இந்த எல்லா விழுதியும் சேர்த்து கொஞ்சம் அதில் போடுறோம். சிறிதளவு தண்ணியும் ஊற்றிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து எலுமிச்சம்பழம். ஸோ சார் லெமன் யூஸ் பண்ணுறாரு. இன்கேஸ் வந்து லெமன் வேண்டாம்னா நம்ம புளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பயன்கள் என்னென்ன சார்? இப்போ அந்த தூதுவளை மூலிகை ரசம், இந்த தூதுவளை மூலிகை ரசத்தை பொறுத்தவரையும் இதை வந்து நம்ம மருந்துன்னு நினைக்க வேண்டியல, உணவாக நினைக்கலாம். இப்போ வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஜலதோஷம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவர்களுக்கு இமீடியட்டாக நம்ம
இது வந்து நம்ம மருந்தாக உணவாக தயாரித்து சூடான சோற்றில் இதை வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். ரசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம உப்பு போடக்கூடாது, கடைசியாக தான் உப்பு போடணும். அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகே சார். சொல்லிவிட்டு போட்டுட்டோம். போட்டுட்டு கொதி வருகின்ற நேரத்தில் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி நம்ம தண்ணியை இதில் தெளிக்கிறோம். தண்ணியை தெளித்து அடுப்புலேருந்து இப்போ நம்ம இறக்கிறோம். ஸோ பார்க்கவும் அழகாக இருக்குது, வாசனை மூக்க தொலைக்குது. தூதுவளை மூலிகை ரசம், இதில் வந்து நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே மருந்து தான், மூலிகை தான். இதில் வந்து தூதுவளையை சேர்த்துருக்குறோம், பூண்டு சேர்த்துருக்குறோம், ஜீரகம் சேர்த்துருக்குறோம், மிளகு சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே இடித்து நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு ரசம் வைக்கிற மாதிரியே ரசம் வச்சுருக்குறோம். இதில் வந்து இந்த பூண்டு என்பதை, பூண்டை பற்றி நிறைய நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கிறோம். ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி பாக்டீரியல் அப்படிங்கிற ஆக்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி சளியை கோழையை வெளியே அகற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக தூதுவளை இருக்கிறது. மிளகும் அந்த மாதிரி தான், ஜீரகமும் அந்த மாதிரி தான். இது வந்து மிக அற்புதமான சிறப்பான வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய, சளியினால் இருமல்னால காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கான மிகச்சிறந்த மூலிகை உணவு. தூதுவளை பூண்டு ரசம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இதை சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து சளி இருமல் காய்ச்சல் தலைவலி ஒற்றை தலைவலி எல்லாத்துக்குமே இதை ரசமாக சாப்பிடுகின்ற போது நோய் குணமாக சாப்பிட்டு சொல்லுங்கள். ஸோ மருத்துவத்தோட இதில் அம்மாவோட சென்டிமெண்ட்டும் இருக்குது. வா, நெய்யில் நம்ம செஞ்சதுனால அந்த நெய் மனத்தோட அந்த தூதுவளை ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிடவே. மேலும் நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்ப நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசத்தை சாப்பிடும் போது நமக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். சார், இதை எங்களுக்கு செஞ்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இன்றைக்கு நான் செய்த இந்த தூதுவளை மூலிகை ரசம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் வேறொரு ஒரு நல்ல ஒரு மூலிகையினுடைய பயனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.